நமஸ்காரம். இப்போ நம்ம சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். வைகாசி மாதம் 15/5/2023 15/6/2023 வரையிலும் உண்டான காலத்தில் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறார். அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு மாறுறார். சூரியனை வச்சு நம்ம வந்து மாதத்தை கணக்கிடுறோம். அதனால் வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரனை வச்சு சொல்லக்கூடியதும் அமாவாசையை வச்சு சொல்லக்கூடியது வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அது வந்து தெலுங்காவாலாம் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இல்லைன்னா கிரகச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ராசியிலேயே வந்து அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் வந்து குரு பகவான், புத பகவான், ராகு பகவான் இவா மூணு பேரும் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவான் வந்துடுறார். மிதுன ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். துலா ராசியில் வந்து கேது பகவானும் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சனி பகவானும் இருக்கார். இந்த மாதம் வந்து பெயர்ச்சிகள்னு பார்த்தோம்னா சுக்கர பகவானும் புத பகவானும் பெயர்ச்சியாரா. அதாவது சுக்கர பகவான் வந்து 30/5/2023 அப்போது கடகத்துக்கு மாறுறார் மிதுனத்திலேருந்து. புத பகவான் வந்து ரிஷபத்துக்கு வந்து 1/6/2023 அன்னைக்கு ரிஷபத்துக்கு மாறுறார். இதுதான் வந்து இந்த மாச கிரகத்தினுடைய பெயர்ச்சி. எப்பொழுதுமே இந்த மாத பலன் சொல்லும்போது மாத கிரகத்தினுடைய பயிற்சிகளை பற்றி, அதாவது மாத கிரகங்கள் என்ன பயிற்சி ஆகுது, மாத கிரகங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு தரம் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடிய கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் வந்து சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் பார்த்தலையானால் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் மிகவும் மொசந்த விசேஷங்கள் என்ன அப்படின்னா வைகாசி விசாகம் மிகவும் மொசந்தது. வைகாசி பௌர்ணமி நாள் விசாக நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வரும். எப்பொழுதுமே இந்த வாட்டி வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தாலேயானால் 2ஆம் தேதி வருது. வைகாசி விசாகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றம், அதாவது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக சொல்லக்கூடியது. முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வி என்றால் மயிலை குறிக்கும், சாகன் என்றால் வந்து சுற்றுவது, அதாவது பயணம் செய்பவர்னு அர்த்தம். விசாகன் அப்படின்னா மயிலில் பயணம் செய்பவர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால அது பெரிய ஏற்றம். இதை தவிர இந்த நாளான வைகாசி விசாகத்தில் உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து 3/6/2023 அன்னைக்கு பார்த்தாலேயானால் மகாபெரியவர் காஞ்சி மகாபெரியவரனுடைய பிறந்த தினம், அதாவது ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விசேஷம். அவர் வந்து சைவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கார். அவர் மகாபெரியவர் அப்படின்னு சொன்னால் காஞ்சி மடத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை, ஒரு பெரிய மாற்றத்தையும், நல்ல ஒரு இதுவெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மாழ்வாரனுடைய அவதார தினம். அன்னைக்கு பார்த்தாலேயானால் ஆழ்வார் திருநகரில் 9 கருட சேவை நடக்கும். அதாவது அருகில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளிலிருந்தும் கருட சேவை வந்து அங்கே வந்து ஆழ்வார் திருநகருக்கு வருவார். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வாரனுடைய இது வசதி, ரொம்பவும் வசதி. அதனால் ஆழ்வார் திருநகரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாதம் பௌர்ணமியை வந்து பார்த்தாலேயானால் அன்றைக்கி வந்து வாஸ்து நாள்னு வருது. வாஸ்து நாள் அப்படின்னா என்ன, வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள். அன்றைக்கி வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அஷ்டமி நவமி எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி நவமி, அவா நட்சத்திரத்துக்கு இவா நட்சத்திரம் எடுக்கலை, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் அஷ்டமத்தில் வருது, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து
வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாம். வீடு மனை நிச்சயமாக வாங்கலாம். வீடு மனைக்கு பூஜை போடலாம், அடிக்கல் ஆட்டுறது அதை பண்ணலாம். அதாவது தேர் சிற்பங்கள் இதெல்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். இந்த இதுவில் வயலில் வந்து இது நடுறது அதெல்லாம் பண்ணலாம். வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கும் நேரத்தில் பார்த்தாலேயானால் மோஸ்ட்லி வந்து வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் கடக்கால் நோண்டி போடுவா. பூஜை பண்ணுறது அன்னைக்கு தான். இது வந்து 4ஆம் தேதி, அதாவது 4/6/2023 அன்னைக்கு வருது. கார்த்தால் ஒரு 8 நாழிகை கழித்து, அதாவது 9:05 10:35 வரலாம், அதாவது 1.5 மணி நேரம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கிறார். முதல் 18 நிமிஷம் வந்து அவர் கண் விழித்து காலை கடன்கள் பண்ணுவார். அதற்கு அடுத்த 18 நிமிஷம், ரெண்டாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்கிறதும், 3வது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து பூஜை பண்ணுறதும் கடவுளுக்கு, 4வது 18 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ணுறதும், 5வது 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும், இந்த 5, 15, 18 நிமிஷம் பண்ணுற. இதில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் ரொம்பவும் விசேஷம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பூஜையை வச்சுட்டு நம்ம வந்து வீடு கட்டுறது இதெல்லாத்தையும் ஆரம்பித்தோமே ஆனால் எந்த ஒரு தடங்களும் வராமல் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த கிவன் டயத்தில் நல்லபடியாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக வீடு கட்ட நினைப்பவர்கள் அன்றைக்கி அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நாள் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒன்றே ஒன்று சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் வருது, என்னென்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எளிய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் பார்த்தாலேனால் ராசியின் அதிபதி 4ஆம் இடத்தில், அதாவது வீடு மனை வாகனம் தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டு போகிறார். ஏன்னா 4 கடகத்தில் வந்து செவ்வாய் பகவான் நீச்சம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத பெயர்ச்சி அப்படின்றது வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது. இந்த மாதம் பார்த்தாலேனால் சுக்கர பகவான் இந்த மாத கடைசியிலையும், புத பகவான் அதாவது இந்த மாத கடைசினா 30/5/2023 அன்றைக்கி வந்து அவர் 3ஆம் இடத்துக்கு, அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு வந்து புத பகவான் ராசியிலிருந்து, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்து 1/6/2023 போகிறார். இது ரெண்டு தான் வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா ஏற்கனவே மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகமான காலமாக போயிட்டுருக்கு. அது இந்த யோகமான காலங்கள் நிச்சயமாக இன்னும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா குரு பகவான் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூடவே ராகு பகவான் இருக்கிறதுனால, தனிச்சு குரு இல்லாத இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு திடீர் பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய 5ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வைகாசி மாதம் இருக்க போகிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரும் வந்து லாபத்தில் இருக்கிறதுனால நல்ல ஏற்றம் இருக்கும் தொழிலில். அதாவது என்ன சொல்கிறது, தொழிலில் இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் சுணக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருந்தீங்க இல்லைன்னா தனியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற மக்களோட பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ படிப்படியாக கம்மியாகிருக்கும். ஏன்னா சனி பகவானும் மாறிட்டார். இப்போ வைகாசி மாதம் வந்துடுத்து ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகிறது. உங்களுக்கு தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசியிலேயே புத பகவானும் ராசியிலேயே ராகு பகவானும் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா 3-6 உண்டான அதிபதி ராசியில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க, சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதாவது இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் கல்யாணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணம் ஆனவர்களுக்கு, ரொம்ப நாளாக குழந்தைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக புத்திரவாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா
புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று குரு பகவானே புத்திர ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக புத்திரன் உண்டாகக்கூடிய அதாவது கரு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதாவது அவர்களுக்கு அந்தஸ்து, புகழ், கௌரவம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் இருந்து குருவோடு சேர்ந்திருக்கிறதும் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணவரவுகள் நிச்சயமாக அபரிமிதமாக இருக்கும். உங்களுக்கு புதிய என்ன சொல்கிறது பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் போய் கேத்து பகவான் இருக்கார். இது அதாவது தொழில் ஸ்தானமில் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இருந்தாலும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய டெசிஷன் வந்து கண்டிப்பாக அது வந்து அப்ரூவ் ஆகிடும். கவலைப்பட தேவையில்லை. உங்களோட பார்ட்னர் கூட்டு தொழில் செய்யக்கூடி வரபவர்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக அதன்படியாக செயல்படுவார்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றமுடைய மாதமாக இருக்க போகிறது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நீட் ஜேஇஇ எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் எந்த இதில் வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம்தான் இருக்கும். ஏன்னா ராசியிலேயே ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் சென்று மேல் படிப்பிற்காக செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் அதிபதியே ராசியில் நிற்கிறதுனால கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்லி உங்களுக்கு வந்து சில நாட்கள் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது பார்த்தாலேயானால் ஜூன் மாதம் 3ஆம் தேதியும் ஜூன் மாதம் 4ஆம் தேதியும் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த 2 நாட்களை வந்து முடிஞ்சவரலும் புதிய காரியங்கள் எடுக்காமலும் வெளியூர், வெளிமாநிலம் பிரயாணங்களை தவிர்ப்பதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் கொடுக்கும். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. ஏன்னா ராசிநாதன் வந்து 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கிறதுனால செவ்வாய்க்கு கொஞ்சம் மேன்மை சேர்க்கறதுக்கும் உங்கள் உடல் நலத்தில் கவனம் இருக்கிறதுக்கும் சொல்கிறோம். அதனால் போய் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. அதுவும் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் வந்து கட் பண்ணி நெய் விளக்கு செவ்வாய்க்கிழமை போட்டுட்டு வருவீர்களேயானால் உங்களுடைய உடல் நலமும் நல்ல ஏற்றத்துடனும் நல்ல ஒரு மாற்றத்துடனும் இருக்கும். இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்கும்.